ஸோ நெக்ஸ்ட் லீஃப் கொடுக்குறப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ லெமன் எல்லோ வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைட் க்ரீன் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அந்த டபுள் லைன் சின்னதாக போட்டிருந்தோம்ல ஆக்சுவலி, ஸோ அதில் உள்ள அடிக்காமல் டபுள் லைன் படாமல் கொடுங்க. ஸோ ஃபுல்லாக லைட் க்ரீனால் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க டார்க் கிரீன் ஆட் பண்ண ஆரம்பிங்க. சோ வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஸோ கார்னர்லலாம் டார்க் க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தென் வாட்டர் வந்து நீங்கள் ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லீஃப் வந்து இன்வேர்டாக கொஞ்சம் உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ அது எப்படி நம்ம காட்டுறோம்னா, இந்த கார்னர்ஸில் வந்து பிளாக் ஷேட் கொடுத்துட்டு ஸோ அதை வாட்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக பிளாக் ஷீட் கொடுத்துட்டு நீங்கள் இது பெயிண்ட் பண்ணுறனால அந்த எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுக்குறப்ப லீஃப் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து இன்வால்வாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அவுட்லைன் வந்து டார்க் க்ரீன் நல்லா கொடுத்துருங்க. ஸோ லேட்டர் அந்த இடையில் இருக்கிற இடத்த வந்து வாட்டரை வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கலர் எதுவும் ஆட் பண்ண வேணாம்.
ஸோ லைட்டாக டார்க்கினை வச்சு நான் உள்ளே லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் லீஃப்க்கு அதே தான். ஸோ பேசிக் எல்லா லீஃப்க்குமே ஸோ எந்த மாதிரிலாம் இருக்கா ஃப்ரெஷ்ஷாக ஒரு டோன் இருக்கோ அந்த மாதிரி லீஃப்க்கு எல்லாத்துக்குமே லைட்டாக ஒரு பேஸ் கலர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லைட் க்ரீன் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லீஃப்பில் நம்ம எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு பண்ணுவோன்னா டெஃபோடில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு பண்ணுவோம். ஸோ கார்னரில் வந்து டார்க் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த லீஃப் வந்து டூலிப் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுப்போம். ஸோ டூலிப் லீவ்ஸ் எப்பயுமே கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது, நல்லா பிளெண்டடாக இருக்கும். ஸோ அந்த டிப் கூட நல்ல லைட்டராக இருக்கும். அந்த லைக் இந்த லீஃப் வந்து ஒரு ரவுண்ட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி பண்ணிப்போம். ஸோ என்னோடய கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.